விசுவாசம் பிரியமாகல. உங்களுடைய வாழ்வு உங்க கையில் தான் இருக்குது. நான் அதை இன்னொரு ஸ்டைலில் சொல்கிறேன், உங்களுடைய வாழ்வானது உங்களுடைய வார்த்தையில் தங்கி மரணமும் ஜீவனும் ஆசீர்வாதமும் சாபமும் உங்களுடைய வாயின் வார்த்தையிலே தங்கி நீதிமொழிகளில் சொல்லப்பட்ட வசனம். மரணமும் ஜீவனும் ஆசீர்வாதமும் சாபமும் தேவனுடைய வாயில் வச்சுக்கிறார். நீ எதில் பிரியப்படுதையோ அதன் கனியை புசிப்பார். அருமையான உள்ள இன்னைக்குடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் இருக்க வேண்டிய மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம் நன்மை இந்த வாயின் வார்த்தை. தாரமாராக பேச சரியானதை பேச. என்னுடைய வாழ்க்கையில் வியாதி வறுமை தரித்திரம் அழிவு எல்லாமே வந்ததற்கு ஒரு காரணம் என்ன தெரியுமா? என்னுடைய வாயின் எப்பவுமே இப்படியானதை பேசி. ஏனென்றா நான் சொன்னேன், ஒரு மனுஷன் நினைவு எப்படியோ அப்படியே இருக்கிறேன். ஸோ வார்த்தைகள் எங்கேருந்து வருகிறது வந்து நாங்கள் படிக்கிறோம் கொள்கிறோம். அது எங்கே போகுது? நம்முடைய சிந்தைக்கு போகுது. அந்த சிந்தையில் இருந்து அது பிற்பாடு என்ன ஆகிறது? வாயில் வருகிறது. உங்கள் இதயத்தில் இருந்து அது வாயில் வருது. ஸோ அதனால் உங்களுடைய மனதில் இருந்து சிந்தையிலிருந்து வர வார்த்தையை கவனி. அதுக்கு ஜீவன் இருக்குது, அதுக்கு ஒரு பேசக்கூடிய ஒரு ஆற்றல் இருக்குது, வல்லமை இருக்குது. ஸோ அதனால் அது ஒன்று அழிவை ஏற்படுத்தும், இன்னொன்று ஆசீர்வாதத்தை கொடுக்கிறது. ஸோ நண்பா, இன்றைக்கு இந்த வார்த்தையை நீ கவனிச்சுப்பார், நீ சரியான வார்த்தையை சொல்லிப்பார், வாழ்க்கை மாறும், குடும்பம் மாறும்.